கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக பதுக்கி வைத்திருந்த 500 கிலோ ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சங்கராபுரம் அருகே உள்ள தமிழ்நாடு நுகர்வோர் வணிகக் கழகம் வட்ட செயல்முறை கிடங்கு முன்பு உள்ள மோட்டார் கொட்டகையில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக 500 கிலோ ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக சங்கராபுரம் வட்ட வழங்க அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விசாரணையில் இறங்கிய அதிகாரிகள் பதுக்கி வைத்திருந்த ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் சங்கராபுரம் பகுதியில் ரேஷன் அரிசி பதுக்கல் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.